வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிஸாயினி ருத்ரராசு. முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் மின்சார கட்டமைப்பை 2 யுகத்துக்குள் தள்ளும் வகையில் உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை மின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின் கட்டணத்தை தீர்மானிக்கும் உரிமையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க அரசாங்கம் முயற்சிப்பது முறையற்றது என இலங்கை மின்சார சபை மின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க வாக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டையும் அரசு நிறுவனங்களையும் மறுசீரமைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு லாபமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளை மாத்திரம் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்ட மூலத்தில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. மின்சார சபையை 12 கூறுபடுத்தி அதன் உரிமத்தை தனியார் நிறுவனங்களுக்கு உரித்தாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் பெறும் லாபத்திற்கு அமைய மின் கட்டணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடுவது பாரதூரமான நெருக்கடிகளை ஏற்படுத்தும். மின்சட்டத்தை திருத்தம் செய்வதுடன் மின் கட்டமைப்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் வகைப்பாக்கத்தை வரையறுப்பதற்கும் இந்த சட்ட மூலத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நியாயமற்ற வகையில் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் போது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதற்கு இடமளிக்காததால் ஆணைக்குழுவின் அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட உள்ளது. நாட்டின் மின் கட்டமைப்பை 2 யுகத்துக்குள் தள்ளும் வகையில் சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு அமைய செயல்பாடுகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். சிலவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் தரப்புக்கு சவாலானதாக அமையும். உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்ட மூலத்தை நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவோம். ஆகவே சட்ட மூலத்தில் உள்ள குறைகளை அரசாங்கம் திருத்திக் கொள்ள வேண்டும் என தனுஷ்க பராக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மே தின கூட்டங்களில் ட்ரோன்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுமானால் அதற்கு முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அனுமதியின்றி மே தின கூட்டங்களை காணொலி பதிவு செய்யும் ட்ரோன்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு ட்ரோன்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுமானால் அதற்கு முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். இந்த சட்டம் நாடளாவிய ரீதியில் நடைபெறும் அனைத்து மே தின பேரணிகளுக்கும் பொருந்தும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை தொடர்பான ஆலோசகர் எரிக் சோல்ஹெய்ம் இன்று யாழ்ப்பாணம் வருகின்றார். எரிக் சோல்ஹெய்ம் 2 பயணமாக இன்று யாழ்ப்பாணம் வருகின்றார். 2002 அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான பேச்சுக்களுக்கு நோர்வேயின் சமாதான தூதுவராக சோல்ஹெய்ம் பணியாற்றியிருந்தார். இவர் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை தொடர்பான ஆலோசகராகவும் உள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் சோல்ஹெய்ம் வடக்கு மாகாண ஆளுநர் பேஎஸ்எம் சால்ஸை சந்தித்து கலந்துரையாடுவார். தொடர்ந்தும் பல்வேறு தரப்பினரையும் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர் வடக்கின் பல இடங்களுக்கும் நேரில் சென்று பார்வையிட உள்ளார். மேலும் வடக்கில் முன்னெடுக்கப்படும் பசுமை அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அவர் ஆராய்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடும் மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல், மத்திய, தென், சப்ரகம்புவ, ஊவா, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னலுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வவுனியா நகரில் மாடுகளை கடத்திச் சென்ற 7 பேர் 44 மாடுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவிலிருந்து பேர்வழி மற்றும் கல்முனைக்கு 2 லோரிகளில் நெல் கொண்டு செல்வதாக கூறி மாடுகளை கடத்திச் சென்ற 7 பேர் வவுனியா நகரில் 44 மாடுகளுடன் நேற்று கைது செய்யப்பட்டனர். வவுனியா போலீஸ் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளிப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக இந்த மாடுகளை ஏற்றிச் செல்வதாகவும் பொலனருவியில் உள்ள அரிசி ஆலைக்கு நெல் கொண்டு செல்லும் போர்வையில் பக்க வீதிகளை பயன்படுத்தி மாடுகளை ஏற்றிச் செல்வதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 2 லோரிகளில் இருந்த பசுக்களில் பெரும்பாலானவை கருவுற்ற பசுக்கள் எனவும் சில மாடுகள் நோய்வாய்ப்பட்டவை எனவும் போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் மாடு கடத்தலில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருடப்பட்ட மாடுகளை ஏற்றிச் செல்வது இதன் மூலம் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ககர் சிதைகலிய எகிரிகொல்லாபம் மற்றும் வெலிசை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் உள்ள 49 சுற்றுலா தலங்களை சுற்றுலா வலயமாக வர்த்தமானியில் வெளியிட உள்ளதாக சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயானா ஹமிகே தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையில் இடம்பெறும் மோசடிகளையும் ஊழல்களையும் தடுப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் தனியான குழுவை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயானா ஹமிகே தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் சுற்றுலா பயணிகளுக்கு நடக்கும் தொல்லைகள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. நான் இதுகுறித்து குரல் எழுப்பி வருகின்றேன். சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல், சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்பனை செய்தல் மற்றும் குறிப்பாக இலங்கை தொடர்பில் பிரபலப்படுத்தி பிரசார வீடியோக்களை ஒளிபரப்பி வருகின்ற ஒரு சுற்றுலா பயணிகை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியமை போன்ற பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவற்றை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இவ்வாறு ஒரு சிலரால் நமது நாட்டின் நற்பெயருக்கு பங்கம் ஏற்பட வழிவகுக்க கூடாது. அதிக விலைக்கு ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்தல் தொடர்பில் குறிப்பிடுவதாயின் அவை பெரும்பாலும் ஊழல் மிக்க அதிகாரிகளின் ஆதரவுடனேயே இடம்பெறுகின்றன. இவற்றை தடுப்பதற்காகவே ஆன்லைன் முறையில் டிக்கெட் கொள்வனவை செய்வதை முறைப்படுத்தி வருகின்றோம். இந்த முறையை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இதன் மூலம் இவ்வாறான ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்த முடியும். சட்டவிரோத மது விற்பனையில் எமது நாட்டுக்கு கிடைக்கவற்றிய கோடிக்கணக்கான வரி வருமானம் இழக்கப்படுகின்றது. எமது நாடு பௌத்தம நாடு என்ற பணியால் நாம் பௌத்த மதத்திற்கு செய்யும் கௌரவமாக போயா தினத்தில் நாட்டில் மது விற்பனை நிலையங்கள் மூடப்படுகின்றன. ஆனால் அவ்வாறான தினங்களிலும் எமது நாட்டு மக்களே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுகின்றது. அவற்றை தடுக்க சொல்லும் அதிகாரிகளும் லஞ்சம் போன்ற ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் திரும்பி வருகின்றன. இவ்வாறு ஒரு சிலர் செய்யும் ஊழல் மோசடியால் சட்டம் ஒழுங்கை அமல்படுத்த முடியாமல் உள்ளது. இவ்வாறான மோசடிகளை தடுக்கவும் கண்காணிக்கவும் தனியான குழுவை நியமிக்க பரிந்துரைத்துள்ளேன். சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக மேலும் 49 சுற்றுலா தலங்களை இனங்கண்டுள்ளோம். இன்னும் 1 மாத காலத்திற்குள் அவற்றை சுற்றுலா வலயங்களாக வர்த்தமானியில் வெளியிடவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இதனூடாக இந்த நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளோம். பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்னெடுக்கும் போதும் பொதுமக்களுக்கு நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டல்கள் இடம்பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் நிதி மன்னார் கவிஞர் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் பண்பாட்டலவர்கள் அலகினால் வருடாந்தம் பிரதேச ரீதியாக எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் கலைஞர் ஊக்குவிப்பு நிதி இம்முறையும் மன்னார் கவிஞருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மீயழு, தலைமைக்குள் மற்றும் இளமுகை ஆகிய கவிதை நூல்கள் வெளியிட்ட வட பிரதேச செயலக பிரிவில் உள்ள கலைஞருக்கு வழங்கப்பட்டது. பெரிய பண்டிவிரிச்சான் கிராமத்தை சேர்ந்த கவிஞர் ஆசிரியர் ஈனாட்டானா ஜெயதீபன் என்பவருக்கும் வழங்கப்பட்டது. நேற்று காசோலை வழங்குவதற்கான நிகழ்வு மடுப்பிரதேச செயலகத்தின் மடுப்பிரதேச செயலாளர் ஹிப்பி நிஜாகரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது 20,000 ரூபாய் பெறுவதையான காசோலை பிரதேச செயலாளரால் கவிஞரிடம் கையளிக்கப்பட்டது. இதில் பிரதேச கலாச்சார உத்தியோகத்தர் ஈனா நித்யானந்தன் இணைந்து கொண்டார். வவுனியாவில் மதுபோதையில் பேருந்து செலுத்திய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் ஈடேன் வீதிகள் மதுபோதையில் தனியார் பேருந்தை செலுத்திய சாரதி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா தலைமை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போக்குவரத்து போலீசார் விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இதன்போது ஏனையின் வீதியில் பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி மதுபோதையில் பேருந்தை செலுத்தியமை அவதானிக்கப்பட்டது. அதனால் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பேருந்தும் வவுனியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சாரதியை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறைக்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு விவசாயத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹோல்ஃபேஸ் ஹோட்டலில் இடம்பெற்ற டில்மா சினமன் வர்த்தக நாமத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதில் விவசாயத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சிங்கள மண்ணின் காலத்திலிருந்து 1948 பிரதானி ஆட்சியில் இருந்து நாம் சுதந்திரம் பெறும் வரை விவசாயமே எமது பிரதான பொருளாதார அமைப்பாக இருந்தது. விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் மூலம் நாட்டை மீண்டும் விவசாய பொருளாதாரத்திற்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளோம். அதற்கு தேவையான புதிய சட்டங்கள் கொண்டுவர எதிர்பார்க்கின்றோம். இந்த திட்டத்தை அரசு துறை மற்றும் தனியார் துறையினர் ஆதரிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். டில்மா சினமன் வர்த்தக நாமத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நேற்று கொழும்பு ஹோல்ஃபீஸ் ஹோட்டலில் இடம்பெற்றது. சிலோன்ட்ரி என்ற பெயரை சர்வதேச சந்தைக்கு கொண்டு சென்ற டில்மா வர்த்தக நாமம் தனது நிறுவனத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் உள்நாட்டு ஏற்றுமதியை மேலும் விரிவுபடுத்தி இலங்கையின் கருவா தொழிற்சாலையில் பிரவேசித்து டில்மா வர்த்தக நாமத்தின் கீழ் உயர்தர கருவா உற்பத்திகளை சர்வதேச சந்தைக்கு அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் உலக சமையல் கலைஞர்கள் சங்க தலைவர் ஜெப் தோமஸ் குல்கர் ஆகியோர் டில்மா கருவா தயாரிப்புகளில் அடையாள ரீதிகள் வெளியிட்டனர். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் பாரியார் மைத்ரி விக்ரமசிங்க, சுகாதாரம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரின, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க மற்றும் வெளிநாட்டு உயர் ஸ்தானிகர்கள், தூதுவர்கள், டில்மா குழு தலைவர் டெல்ஹா பெர்னாண்டோ மற்றும் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு பாசிக்குடா கடலில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு பாசிக்குடா கடலில் மூழ்கி குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பை சேர்ந்த 39 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பாலை இவ்வனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. நேற்று காலையை சடலம் மீட்கப்பட்டது. பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி சானா ராஜ்குமார் மரண விசாரணைகளை முன்னெடுத்தார். போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர்.
மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இளைய தலைவர்களான கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன், கருணாகரம், அலிலாகிர் மௌலானா, மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் உட்பட திணைக்கள தலைவர்கள் பங்கேற்றனர். மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்வேறு வேலைத்திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டதுடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வேலைத்திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. மயிலத்தமிழ் மாதவனி விவகாரம், பாக்கரை இல்மைட் ஆகழ்வு தொடர்பான சர்ச்சைகள் உட்பட பல்வேறு விடயங்களும் இன்றைய தினம் ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எமது பலத்தையும் மீண்டும் நிரூபிப்போம் என பொதுஜன பெரமுணவின் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சியின் பலத்தை வழிகாட்டும் வகையில் இம்முறை மேதின கூட்டத்தை நடத்த உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவின் செயலாளர் சாகர் காரியவசம் எம்ஏ தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மே மாத முதலாம் தேதி உழைப்பாளர் தினம் என்ற போதிலும் நமது நாட்டில் கட்சிகளின் பலத்தை காட்டும் விதமாகவே கூட்டங்கள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் எமது கட்சியின் பலத்தை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் இம்முறை மேதின கூட்டத்தை கொழும்பில் நடத்தவுள்ளோம். நாட்டில் உள்ள ஏனைய கட்சிகள் வீதிகளிலேயே கூட்டங்களை நடத்துகின்றன. நாம் பெருந்திரளான ஆதரவாளர்களை இணைத்துக் கொண்டு மைதானத்தில் கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் 14 கட்சிகள் இணைந்தே இந்த மாபெரும் கூட்டம் நடைபெறவுள்ளது. நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.